வணக்கம். நான் புத்தூர் உபதேசன். பெரியார் புராணம் என்ற தொடரில் இது வந்து நான்காவது வீடியோ. இதை நாம் வந்து ஆரம்பிச்சது செப்டம்பர் 8. இந்த பெரியாரின் 139வது பிறந்த நாளுக்கு இந்த திராவிட எழுச்சி, இந்த பெரியாரை நினைவு குரல், இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இந்த பாகுபலிக்கும் கபாலிக்கும் பொங்கின கூட்டம் இப்போ வந்து பெரியாருக்காக பொங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சித்த புருஷர்கள், சித்த புருஷர்களை பற்றி வரலாறு எழுதும் போது அது வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும். அதாவது முதல்ல வந்து அவங்களுடைய இளமை காலம், அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஞானம் அடைகிறாங்க, அவங்க எப்படி சமாதி அடைகிறாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து அற்புதங்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு வரும். பெரியார் விஷயத்தில் இந்த அற்புதங்கள் என்பது முன்கூட்டியே சொல்லப்படணுமோ அப்படின்னு தோடுது. இப்போ இந்த பச்சைக்கல் மோதிரம் இது வச்சு நிறைய ஆஃப் குப்பிடு பீப்புள் பெரியாரை பற்றி நக்கல் அடிப்பாங்க. அந்த பச்சைக்கல் மோதிரத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது அந்த ஈரோடு கூட்டுறவு வங்கி எல்லா நகையும் ஏலம் போடுது. அதில் அந்த பச்சைக்கல் மோதிரத்தை மட்டும் எவனும் கேட்கல. பெரியார் வந்து காசு மேட்டர்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அது அடிமாட்டு விலைக்கு கிடைக்கிது, ஏன் வாங்க மாட்டேங்கிறான் எவனும். பார்த்தா அதை வந்து யாரோ ஒரு பணக்காரர் போட்டுட்டு இருந்தார். அந்த மோதிரம் வாங்கின பிறகு தான் அவருக்கு வந்து துரதிருஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பெரியார் வந்து புடிடா கெடாவை வெற்றா கெடாவைங்கிறார். அப்படி வந்தது தான் அந்த பச்சைக்கல் போதும். அதே போல் இவன் இன்னைக்கு வந்து இந்த இணைய யுகத்தில் கூட பார்க்கணும், நிறைய மொன்னைகள், அதாவது அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் தெளிவோ வரலாற்று புரிதலோ இல்லை ஒரு போராட்ட உணர்வோ ஒரு வெங்காயமும் இருக்காது. சும்மா கடையை திறந்து கலெக்ஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு, அது கரில் விட்டு சொல்லலாம், அது வேற கதை. அதெல்லாம் வந்து என்னடான்னா பொழப்புக்கு வழி. பெரியார் கதைக்கு போனீங்கன்னா வந்து அவர் தந்தை காலத்திலிருந்தே செல்வ பின்னணி. அவர் வந்து நகராட்சி சேர்மன் எல்லாம் இருக்காரு. அது மாதிரி ஒரு 36 போஸ்ட் இருக்கு அவருக்கு. காந்தி தாத்தா உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சொல்ல பதவிகளை தூக்கி எறியுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரே நாளில் ஒரு கையெழுத்தில் எல்லா போஸ்டையும் தூக்கி எறிகிறார் பெரியார். அதான் பெரியாருடைய அந்த உணர்வு, போராட்ட உணர்வு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த டெட்பாடி அமைதி படை இதெல்லாம் பார்க்குறோம். இந்த அது என்ன, இந்த உனி இருக்கு பாருங்க, உனி அது வந்து நாய் உடலில் ஏறிச்சுன்னா அது வந்து அவளை சீக்கிரம் வராது. ஒரு கொத்து முடியோடு பிடுக்கி எறியணும், அப்போதான். அந்த மாதிரி உன்னி மாதிரி அந்த நாக்காலையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க, அது வேற கதை. இந்த பெரியாரை பற்றி நான், அதாவது வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ராமபக்தன், ஒரு சாத்தியன், நான் பேசுறது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது ஜனங்களை. இதில் ஒரு கூத்து என்னடான்னா, பெரியாரியவாதிகள் வந்து நீ ஒரு மூட நம்பிக்கையாளன், நீ எப்படி பெரியாரை பற்றி பேசலாம் அப்படின்னு இதுவரைக்கும் ஒருத்தரும் ஒன்று கேட்கல. ஆனால் நாங்கள் ஆத்திகர்கள், இறைவன் அது என்னது, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், ஈஸ்வரோ மனுஷிய ரூபேனா இப்படிலாம் எழுதி வச்சுட்டு இருக்கிறவங்க தான் வந்து கமெண்ட்ல திட்டுறாங்க. அவங்களுடைய ஆத்தியம் அவ்வளோதான்,
பெரியாருடைய நாத்திகம் அது வேற ரேஞ்ச், ஆர்த்திகமோ நாத்திகமோ அதாவது தன்னுடைய உச்ச நிலைக்கு போகும்போது அங்க அந்த வித்தியாசமே வந்து மறைஞ்சு போயிடும். இப்ப பெரியார் என்னத்த சொன்னாரு, கடவுளை மற மனிதனை நினைன்னாரு, அவ்வளவுதான். இப்ப இவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, ஈஸ்வரோ மனுஷரோ பேரா, அதாவது கடவுள் மனித உருவில் வருகிறாங்க. இப்ப பெரியாரும் வந்து ஒரு இறை நம்பிக்கைவாதி தான், அவர் வந்து இறைவனின் உருவாக இருக்கும் மனிதர்களை நினைத்தார், அந்த மனித குல நன்மைக்காக அவர் பாடுபட்டார். இவங்க ஈஸ்வரோ மனுஷரோ பேனா அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு தாங்க பெத்த பொண்ணுக்கு மட்டும் குறிப்பிட்ட வயசுல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கோடிக்கணக்கா செலவு பண்ணி கல்யாணம் கட்டுறாங்க, ஆனா ஊரா வீட்டு பொண்ணுக்கு மட்டும் மொட்டைய போட்டு பிரம்மச்சரியத்தை கொடுக்குறாங்க. ஏ இதுதான் ஆஸ்திகமோ நாத்திகமோ, இந்த உலகத்துல வந்து எல்லாமே நல்லது தாங்க, மனுஷன் தான் கீழே கட்டவன். காதல் நல்லது, காதலர்கள் துரோகம் பண்றாங்க, நட்பு நல்லது, நண்பர்கள் துரோகம் பண்றாங்க. அத போல ஆத்திகமும் நல்லதுதான் நாத்திகமும் நல்லதுதான், அதை முன்னெடுப்போம் யார், அதை வச்சுதான் அதனுடைய நன்மையோ தீமையோ உலகத்துக்கு கிடைக்குது. இப்ப நாம வந்து பெரியாரை பத்தி வீடியோ போட்டுட்டு வரோம், செப்டம்பர் 8 ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இடையிலேயே வந்து நம்ம ஜெயேந்திரர் அவருடைய அந்த வாக்கு மூலம் வீடியோ வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி ஏன் அப்படின்னு உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிம்பாங்க, அப்படி அந்த வீடியோ வருது. அதுக்கும் வந்து ஒருத்தர் ஏதோ சோர்ஸ் கொடுக்குற, நீங்க இதை பாருங்க. நான் ஏங்க ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறோம், இதுதான் அவங்களுடைய ஸ்கூல். பெரியாரை பற்றி எத்தனையோ அவதூறுகள் சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு அவதூறையும் ஒவ்வொருத்தரும் வந்து நேர்மையா அதை எதிர்கொண்டு அதுக்கு விளக்கம் தராங்க. இப்ப நேத்திக்கு ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது, அந்த டிஸ்கஷன்ல ஒரு பார்ட்டி வந்து பேச்சுக்கு பேச்சு ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி, இப்ப இவங்க மட்டும் சன்னியாசி என்பவன் த்விஜா 2 முறை பிறப்பவன், அது பூர்வாசிரம பெயர், பூர்வாசிரம பெயர், அதாவது அவர் வந்து சாமியார் ஆனதுக்கு மிந்தி இருந்த பேரு, அதை வந்து அவர் சாமியார் ஆனதுக்கு சொல்லப்படாது. பெரியார் மட்டும் என்ன, அவரே சொல்லியிருக்காரு, வாவு சிதம்பரனார் செக் இழுத்தப்ப நான் காவேரி கரையில மைனரா சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ரிஷி மூலம் இவங்க விஷயத்துல வந்து அது ரிஷி மூலம், அதை யாரும் பேசப்படாது. ஆனா பெரியார் விஷயத்திலையும் கலைஞர் விஷயத்திலையும் அவங்க கடந்த 7 பிறவிகளில் என்ன செய்திருந்தாலும் அதை தோண்டி எடுப்பாங்க. இப்ப அதுக்கு நண்பர் ஒருத்தர் கேட்கிறார் அதே விவாதத்துல, ஏங்க நீங்க வந்து பேச்சுக்கு பேச்சு இவி ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர்னு சொல்றீங்களே, ஜெயேந்திரர் அவரை நாங்க ஏன் சுப்பிரமணியம் சொல்லக்கூடாதுங்கிறார், இது தேவையா? இப்ப பெரியாருடைய கொள்கை இன்னைக்கு ஏதோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்திருக்கு, பிச்சைக்காரன் கூட வந்து செல்போன் வச்சிருக்கான், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு விஞ்ஞானம். பெரியாருடைய காலத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விஞ்ஞான விளக்கங்கள் இல்லாம மக்கள் வந்து மூட நம்பிக்கையில உழன்றுகிட்டு இருந்தாங்க. உதாரணமா ஒரு புருஷன் பொஞ்சாதி, புருஷன் வந்து ஏதோ தப்பு பண்றாங்க, அதை வந்து பொஞ்சாதி வெளியே சொல்ல முடியாது, அதனால அது என்ன பண்ணும்னா சாமி வந்த மாதிரி ஆடும், இல்ல பூரம் வந்த மாதிரி ஆடும், இல்ல நிஜமாலுமே கூட அந்த மன அழுத்தம் மன அழுத்தத்தின் காரணமாக அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும், அவங்க உடனே சாமி அடிக்கிட்டு கூப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு வந்து கவுன்சிலர் ரேஞ்ச் தலைவருங்க கூட நீ நல்ல சைக்கியாட்டிஸ்டை பாரு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. இந்த காலத்துல வந்து பகுத்தறிவு பேசுறது சேஃப்,
அந்த காலத்துல கொளுத்திருப்பாங்க. ஆனால் பெரியார் கொளுத்தப்படவில்லை. ஏன்? அவருடைய வாதத்தில் நேர்மை இருந்தது. அவர் வந்து வாழ்ந்து காட்டினார். இவங்க மாதிரி அது என்னது, இந்த காஞ்சி மடம், காஞ்சி மடம் அவருடைய சொத்து கணக்கு எடுத்தீங்கன்னா அவ்வளவு லட்சம் கோடியை தாண்டும் கூட எல்லாம் உக்காந்து திங்கிறது. அவ்வளவுதான் மிச்ச மீதியை கூட வந்து குழி தோண்டி புதைச்சிடணும். அது அவங்க ஸ்கூல். பெரியார் வந்து ஆட்டோகிராஃப் போடுவார். ஆட்டோகிராஃப் போட்டா நாலனா தரணும் போல. அந்த காலத்துல கட்சி நிதி. ஒருத்தர் வந்து அதை விட குறைஞ்ச காசு ஏதோ தர்றாரு. பெரியார் வந்து ஈவே ராமசாமி அப்படின்னு போடாம ஈவேரா அப்படின்னு ஆட்டோகிராஃப் போடுறாரு. அந்த ஆட்டோகிராஃப் வாங்க வந்து என்னங்க இதுல கூட கஞ்சத்தனமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பெரியார் சொல்றாரு, எப்பா இந்த பேனாவுக்கு இங்கி போடுறது கட்சி. இந்த பேனாவில் நான் எதையாச்சும் எழுதுனா அது கட்சிக்கு உபயோகமா இருக்கணும். நீ கொடுத்த காசு இவ்வளவுதான் போங்கிறார். அதுதான் அந்த நேர்மை. அதே போல அஹிம்சை. அவர் வந்து காசு கொடுத்து விநாயகர் சிலையை வாங்கி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஓரமா போய் போட்டு உடைக்கிறார். கோர்ட்ல நிக்க வச்சு கேக்குறாங்க, ஏன் உடைச்சீங்க? இவங்கெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சானுங்களே, அதை என்ன பண்ண போறாங்கன்னு கேளுங்க. பூஜெல்லாம் முடிச்சுட்டு உடைச்சிருவோம். அதை நான் கொஞ்சம் முன்கூட்டி செய்யற அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதை போல் பெரியாருடைய ஒவ்வொரு நகரும் அறிவுபூர்வமானது. இந்த மணியம்மை திருமணம், இதை பத்தி இவங்க சேருவாரி இறைப்பதும் பெரியாரியவாதிகள் அதை வந்து விளக்கி சொல்றதும் இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. என்னுடைய வியூ, அதாவது வந்து பெரியார் ஒரு சித்த புருஷர், அவர் ஞானம் அடைந்தவர். இப்போ வந்து நேத்திக்கு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், பெரியார் வந்து எதிர்காலத்தில் எந்தெந்த விதமான விஞ்ஞான கருவிகள் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி எழுதியிருக்கார். தந்தி மூலமாக படங்களை அனுப்பும் வசதி வரும். சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளும்படியாக கம்பி இல்லாத செய்தி தொடர்பு சாதனம் வரும் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது இங்க வந்து மறுபடி என்னுடைய தியரியை சொல்லணும், யூனிவர்சல் மைண்ட், இண்டிவிஜுவல் மைண்ட். குழந்தை யூனிவர்சல் மைண்டோட பிறகு அது வந்து இந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் வந்து ஈகோவை நுழைக்கிறாங்க. அப்ப அது இண்டிவிஜுவல் மைண்ட் ஆயிருக்கு. யூனிவர்சல் மைண்டுக்கு வந்து தெரியாத சமாச்சாரமே கிடையாது. முக்காலமும் அறிந்தது அந்த யூனிவர்சல் மைண்ட். எப்போ வந்து அந்த ஈகோ நுழையுதோ அங்க வந்து என்ன ஆகுதுன்னா நிகழ்காலமே தகராறு. ரெடியாகிறதுக்கு 15 நிமிஷம், பைக் சாவியை தேடுறதுக்கு 1/2 மணி நேரம். அது நம்ம நிலைமை. ஆனால் எப்போ வந்து அந்த இண்டிவிஜுவல் மைண்ட்ல இருந்து இகோ தன்முனைப்பு, அதாவது நான், என் குடும்பம், அந்த சுயநலம், அது எப்போ வந்து விலகி போயிருந்தோ அப்போ வந்து அந்த மைண்ட் வந்து யூனிவர்சல் மைண்ட் ஆயிருக்கு. அந்த யூனிவர்சல் மைண்டுக்கு வந்து தெரியாத சமாச்சாரமே கிடையாது. முத்தாலம் உணர்ந்தது அந்த யூனிவர்சல் மைண்ட். அப்படி அவர் வந்து ஒரு சித்த புருஷர். அந்த கோணத்தில் பார்க்கும்போது இந்த மணியம்மை திருமண விஷயத்தை வந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு ஒரு தீரியை சொல்றாங்க. அதே போல் நாகம்மையார் பிறந்து வந்திருக்கலாம், இல்லை கடந்த பிறவிகளில் அவர் இவருடைய மனைவியாக இருந்திருக்கலாம். இது வந்து எப்படின்னா வியாபாரத்தை வந்து வைண்டப் பண்றோம்னு வைங்க, அன்னைக்கே பைசல் பண்ணி ஆகணும். இப்போ வியாபாரம் ரன்னிங்கில் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலாம், வர வேண்டியதை இன்ஸ்டால்மெண்ட்ல வசூலிக்கலாம். இது பெரியாரெல்லாம் வந்து ஜீவன் முக்தர், அவருக்கு வந்து கருவமே கிடையாது. இன்னைக்கு பார்க்குறோம்
நம்ம கண்ணு முன்ன வாழ்ந்துட்டு இருந்தவனுங்க அவனுங்க உச்சா வந்து வைட் பெட்ரோலா எரிஞ்சுட்டு கிடந்திருக்கும். இன்னைக்கு கண்டுக்கிற நாய் இங்க. ஆனால் 139 வருடங்களுக்கு பிறகு இளைய தலைமுறை, இளைய தலைமுறையை கவர்வது அப்படிங்கிறது வந்து அந்த அது என்ன சொல்றது, அந்த தெய்வாம்சம் இருந்தாதான் முடியும். இளமையில் வந்து சக்தி ஊற்றெடுக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாமே துச்சமா தெரியும். ஏன்னா சக்தி, எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை, கடந்த காலத்தின் மீது ஒரு அலட்சிய பாவம், இதெல்லாம் இருக்கும். அவர்களை அந்த பெரியார் என்ற பிம்பம் கவர்ந்தெழுக்கிறதுனா அதுல வந்து தெய்வாம்சம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், எங்கெல்லாம் மக்கள் கவரப்படுகிறார்களோ அங்க வந்து அந்த கடவுளின் கூறு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல இந்த சாதாரணமா வந்து எல்லா கொள்கை கோட்பாடுகளும் ஆரம்பிப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, நல்லவங்க வந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணமா வந்து அந்த சிங்கப்பூர் பிரதமர், அது வேற ஸ்கூலு. ஆனால் 199 பேர் வந்து டைல்யூட் ஆயிடுவான். பெரியார பாருங்க, தேர்தல நின்னதில்லை, நிக்க போறதில்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வராரு ஃபீல்டுக்கே. ஆனால் அவருடைய சிந்தனைகள், அவருடைய சித்தாந்தங்கள் ஒவ்வொன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது சுயமரியாதை திருமணமாகட்டும், இல்லை இந்த அறநிலையத்துறை, அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை வந்து மந்திரியாக போடுறாங்க திராவிட ஆட்சியில். இப்போ அதே போல் பெண்களுக்கு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இப்படி எத்தனையோ, அதாவது ஒரு மனிதன் ஒரே எண்ணம், ஒரே செயலாய், அதுவும் சுயநலம் கலவாததாய், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானதாய் இருக்கும்போது அவன் வந்து எந்த விதமான மூச்சு பயிற்சியோ ஆசனாவோ ஒரு கர்மமும் பண்ண தேவையில்லை. அவன் தூங்கும் போது சகஜ பிராணாயாமம் நடக்கும். சோகம் சோகம் இதே இந்த பெரியாருக்கு வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை, இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு, எல்லாமே ஒண்ணு கொண்டு. அதாவது இப்ப இந்த மனித மூளை, மனித மூளையில இடது மூளை வலது மூளைன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு பார்ட் வேலை செய்யறவனுக்கு இன்னொரு பார்ட் வேலை செய்யாது, இந்த பார்ட் வேலை செய்யறவனுக்கு அந்த பார்ட் வேலை செய்யாது, பிளானிங் ஃபங்க்ஷனிங். ஆனால் பெரியார் மாதிரி ஆட்களுக்கு வந்து அது வந்து தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரிங்ல வேலை பார்க்கும். அப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகுண்டானா, ஒவ்வொரு பார்ட்டுக்கு வந்து அங்க தேவையான அந்த ஜீவசக்தி பாயாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதுண்டு. அது போல பெரியார் ஒரு யோகி, பெரியார் ஒரு சித்தர், அவர் வாழும்போதே அற்புதங்கள் செய்திருக்கார். அதான் அங்க ஆச்சரியம் வந்து அண்ணாலாம் வந்து முதல்வர் ஆனதுமே இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கைங்கிற எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? இப்ப இந்த என்னது பன்னீர், அது என்ன, அந்த முதல்வர் பதவியே வந்து சசிகலா போட்ட பிச்சை. என்னாச்சு இந்த எடப்பாடியா நெற்பாடியா, இதுக்கு அந்த பதவி வந்து தினகரம் போட்ட பிச்சை. என்னாச்சு ஆனால் அண்ணாவுடைய வெற்றிக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெரியார் வந்து அண்ணாவை கடுமையாக எதிர்த்தார், கடுமையாக விமர்சித்தார், தண்ணீர் துளிகள் அப்படின்னு நக்கல் அடிச்சார். ஆனாலும் அண்ணா போய் இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கிறார். அவங்க வந்து என்னடானா, அந்த தன்னலமற்ற சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே செயல், இப்படி வாழும்போது அந்த குண்டலின் பயணம் துவங்கி விடுகிறது. அந்த குண்டலிங்கிறது வந்து ஆக்னாவில் வந்து நிலைக்கும் போது வாய்மொழி உத்தரவோ எழுத்து உத்தரவோ ஒரு வெங்காயமோ இல்லாம எண்ணியதெல்லாம் ஈடேறும். எப்படியாப்பட்ட ஜூரியா இருந்தாலும் புலியா இருந்தாலும் வந்து வாலாட்ட வேண்டியதுதான். அதான் பெரியாருடைய அந்த நிலை.
அவர் வாழும்போதே அதான் சீனு. இது எப்படி இருக்கும், இந்த மனித உடல் என்பது ஒரு சிறை, இந்த சிறைக்குள்ள ஆத்மா சிறைப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இந்த சரீர தர்மங்கள் இயற்கை எல்லாம் நிச்சயமா வேலை செய்யும். முதுமை தள்ளாமை நோய் எல்லாமே வரும். அது அந்த உடல் கூட்டில் சிறைப்பட்டிருந்த போதே அதிர வச்ச ஆத்மா. இப்ப அந்த உடல் என்ற சிறையும் கிடையாது. இந்த காவி கூட்டத்துக்கு குடம் குடமா கொட்ட போகுது பாருங்க. நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து பொய்யசன்.